இது எடுத்தாலும் கம்பேக் இண்டியன் கதவல்ஸ் எல்லாமே வைபு. கதவல்ஸ் வந்து நான் அதை கப்பல் ஏறி போயாச்சு தொடர்ந்து கேட்குறோம். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே இது ஒரு கண்டென்ட் ஓரியண்டடாக இல்லை நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் த்ரீ வந்து ஜனவரி மாதம் இது ஒரு பொங்கல் ட்வீட்டாக இருக்க போகுது. அது தொடர்ந்து குட்பேட் அக்லியோட அது கிளாஷ் ஆக போகுது. அதை தொடர்ந்து வந்து 2015 தூங்காவனம் வேதாளம் இந்த ரெண்டு படத்தோட கிளாஷ் ஆன மாதிரி சில பேர் இங்கே வேதாளம் படத்துக்கு ப்ரெஷர் போட்ட மாதிரி அடுத்த வருஷம் இந்தியன் திவிக்கு ப்ரெஷர் போடுவோம். ஈவன் குட்பேட் அக்லி வந்து சில ஒரு கம்மி ப்ரெஷராக வரும்னு எல்லாருக்கும் தகுந்த இருக்கும். இது போல் குட்பேட் அக்லி படமும் எல்லாருக்குமே சில வாட்டி இந்த மாதிரி வரும். சில ரொம்ப இல்லை ஆனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்மையான ஒரு ட்ரெண்ட்மஸ் ரெஸ்பான்ஸ். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாரா வந்து சும்மா அந்த அப்படியே அந்த எண்டு கடிச்சில் மட்டும் அது வருது. பட் திடீர்னு என்னமோ ஆயிடுச்சுன்னா எல்லாமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸில் சும்மா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் மட்டும் பார்த்தா ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. இது எடுத்தாலும் கம்பேக் இண்டியன் கதவல்ஸு எல்லாமே வைபு. கதவல்ஸ் வந்து நான் அதை கப்பல் ஏறி போயாச்சு தொடர்ந்து கேட்குறோம். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே இது ஒரு கண்டென்ட் ஓரியண்டடாக இல்லை நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் த்ரீ வந்து ஜனவரி மாதம் இது ஒரு பொங்கல் ட்வீட்டாக இருக்க போகுது. அது தொடர்ந்து குட்பேட் அக்லியோட அது கிளாஷ் ஆக போகுது. அதை தொடர்ந்து வந்து 2015 தூங்காவனம் வேதாளம் இந்த ரெண்டு படத்தோட கிளாஷ் ஆன மாதிரி சில பேர் இங்கே வேதாளம் படத்துக்கு ப்ரெஷர் போட்ட மாதிரி அடுத்த வருஷம் இந்தியன் திவிக்கு ப்ரெஷர் போடுவோம். ஈவன் குட்பேட் அக்லி வந்து சில ஒரு கம்மி ப்ரெஷராக வரும்னு எல்லாருக்கும் தகுந்த இருக்கும். இது போல் குட்பேட் அக்லி படமும் எல்லாருக்குமே சில வாட்டி இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரியான ஒரு படமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு. பட் கண்டிப்பாக அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லை. பட் இந்தியன் திவிக்கு கண்டிப்பாக வெயிட்டிங்கு. இது கூட பார்த்தீங்கன்னா 5 செப்டம்பர் கோட்டு வருது, அந்த படம் ஈகராக வெயிட்டிங்கு. இது கூட எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் நினச்ச மாதிரியான ஒரு தெரியும். நாளைக்கு நான் வந்து ஒரு ரிவ்யூ போஸ்ட் போடுவேன். சில எல்லோரும் இங்கே என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். என்னோடய யூடியூப் சேனல் பேர் அந்த யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொல்கிற ரிவ்யூஸை பாருங்கள். இதில் நான் அந்த டான்ஸ் கவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாமே நான் தான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலை பார்த்தா நல்லாயிருக்கும். நாளைக்கு நான் ஒரு ரிவ்யூ எடிட் பண்ணி அதை அப்படியே யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லை. கமலோட மேக்கப்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்போல்லாம் கமலோட மேக்கப்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த யூடியூப் அந்த கமலோட மேக்கப்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பட் திடீர்னு அந்த ரொம்ப வருஷமாக கழித்து நான் அந்த சேனாதிபதியை நான் திருப்பி பார்க்குவேன். நான் திருப்பி பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வியப்படைச்சிட்டேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் அப்படியே போலீஸ் அப்படியே அங்கே துரத்திக்கிட்டே ரொம்ப சுட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் யோசிச்சு பார்த்தா இந்த எண்டில் வந்து அந்த போஸ்ட் கிரெடிட்ஸில் வந்து ஈவன் அந்த மிட் கிரெடிட் சீனில் அந்த ட்ரெய்லரை காமிச்சிட்டாங்க. அந்த மிட் கிரெடிட்ஸில் தான் காஜல் அகர்வால் வராங்க. பட் மற்றபடி பிரியா பவானி சங்கர், ரகுல் ப்ரீத் சிங்கு, சித்தார்த்து எல்லாம் நல்லா நடிச்சிருக்கா. சித்தார்த்த இதை வந்து பாய்ஸை தொடர்ந்து தான் சங்கரோட ரீயுனைட்டிங். பட் இருந்தாலும் சங்கரோட படம் இந்தியன் திவி வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இது ஒரு ஹிட் ஆகும். மேபி இது ஒரு குட்பேட் அக்லி படத்தோட ரேட்டிங்ஸ் எல்லாமே சில நாளாக உடச்சிக்கோ. அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். பட் மற்றபடி படம் பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸே இல்லை. இது இந்த சங்கரை ரெஸ்ட் பண்ண அந்த ஒரு மேட்டர் தான். சங்கரோட முந்தைய படத்தோட எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? முந்தைய படம் எங்களுக்கு இந்த ஒரு கம்பேர் பண்ணுறது வந்து இது ஒரு சீக்வலாக இருக்கும். பட் திடீர்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் இந்த பாய்ஸு இந்தியனு அப்புறம் அன்னியனு சிவாஜி எந்திவன் நண்பன் ஐ 2.0 இதை தொடர்ந்து நான் இதில் தான் நான் இப்படியே கம்பேர் பண்ணுவேன். இந்த கம்பேரிசனில் வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேட் சக்ஸஸாக இருக்கும். பட் இந்த சக்ஸஸை வந்து எத்தனை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நண்பன் தான் ஒரு லாங்கஸ்ட் ஃபிலிம். இது ஒரு ஃபஸ்ட்டு படம் நான் தியேட்டரில் பார்த்தது. இதில் தான் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த ஒரு ரீமேக் ஃபிலிமில்
இந்த விஜயை தொடர்ந்து நான் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை பார்க்குவேன். இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு படம் தான் நண்பன். அதே போல தான் எங்களுக்கு இந்தியன் 2 வந்து எவ்வளோ ஆட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம், செகண்ட் ஹாஃபில் மட்டும் அவங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை மட்டும் சிதவாட்டி இல்லைன்னா என்றைக்குமே இந்த மாதிரி நடந்திருக்காது. பட் இந்தியன் 3 கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். இது இந்த அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இது ஒரு குட் பேட் அக்லி படத்தை வந்து அப்படியே ஒரு கிளாஷ் அடிக்கணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கணும். இந்த வாட்டி இந்தியன் 2 மாதிரி இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இதுதான் எங்களோட ரேட்டிங். படம் நல்லா இருக்கு. நடக்கிற ஊழல், லஞ்ச லாவண்யம், அதை பற்றி நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல படமாக இருக்கு, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பாட்டு இது அது இருக்கணுன்றாங்க. இது உண்மையிலே நல்லா இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். லஞ்சம் வாங்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இது என்னன்னு காமிக்கிறாங்க. இதில் லஞ்சம் வாங்குறவங்க அத்தனை பேருக்கு இது ஒரு சிற்படி மாதிரி சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. பாட்டை விட படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மூணாவது பாட்டு பார்க்கறதுக்கு எல்லாரும் விருப்பத்தோட இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். ஆக்சுவலாக அது படமாக பார்க்காம ஒரு பாடமாக பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியன் 1 வந்து நான் பார்க்கும்போது, சின்ன வயசில் பார்க்கும்போது நான் நினச்ச விஷயத்தை இவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்காங்களேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இந்தியன் அன்னியன் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு சமுதாயத்தை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸு அவங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருப்பாங்க சார். அதை படமாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ ஒரு சினிமா கேட்டகரியில் கமர்ஷியலாக எடுத்திருந்தால் நிச்சயமாக நல்லா இருந்திருக்காது. அதை இப்போ ரியலிஸ்டிக்காக எடுத்ததுனால தான் நிறைய பேர் ரிவ்யூவில் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அந்த எதிர்பார்ப்பீங்க, ரியாலிட்டி என்னவோ அதை எடுத்ததுனால உண்மையை சொல்லும் போது எப்போவுமே கசக தான் சார் செய்யும். அதனால் நான் பாடமாக பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு, நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். ஸோ இந்த இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்ல, இதுக்கு என்ன சுற்றி எத்தனை என்னென்ன கரப்ஷன் நடக்குதுங்கிறத நான் பார்த்து திருத்தணுங்கிற ஒரே எண்ணத்தோடு போகிறேன். நிச்சயமாக ஜெய்ஹிந்த் சார், பாராட்ட வேண்டிய விஷயம். ஆல் ஓவர் டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமாக தேட்டரில் வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது. ஆமாம் சார், இப்போ நீங்கள் நம்பர் 1 பார்ட் 1 கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சார் இருக்கும். ஸோ அப்படி பார்க்காதீங்க. பட் பார்ட் 1 வந்து அந்த அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. பட் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கை வச்சு கரெக்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பார்க்குற இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே கரப்ஷன் இல்லாமல் வாழணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தேட்டரை விட்டு வெளியே போனீங்கன்னா அதுதான் சார் சக்ஸஸ். ஆக்சுவலாக வசூல் சம்பாதிக்கிறதுங்கிறத விட இதுதான் பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். அது அருமையாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இல்லை பேசிட்டு இருக்காங்க, அந்த மெசேஜ் அப்படி சார். ஆக்சுவலாக இதில் வந்து கமல் வந்து பெருசாக ஹீரோவாக இல்லாமல் சித்தார்த்த பேக் இருந்து அதுக்கு பின்னாடி இருந்து அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்படிங்கும்போது அதில் கொடுக்க வேண்டிய மெசேஜஸ் அவர் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போ தான் அது நம்மளுக்கு உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சில விஷயங்கள் சொன்னால் தான் புரியும். அதனால தான் அருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த ரோப்லேருந்து டைலாக் பேசியிருக்காங்க சார், இதெல்லாம் எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க சார். ஆமாம் சார், அந்த ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டண்ட் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு ஸ்டண்ட் ஏதாவது எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால அது மொக்கம். ஆமாம், ஆக்சுவலாக அந்த வீலிங் பண்ணால் தானே அவ்வளோ இதில் கரெக்டாக கீழே கொண்டு போக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ ஹிருத்திக் ரோஷன்லாம் கூட அது மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்றைக்கி ஒரு 2K கிட்ஸுக்கு அது கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுவுமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சார். நம்ம பேசுகிறோம் சார், அங்கே இருந்து பண்ணும் போது தான் சார் அந்த பெயின் என்னென்னு தெரியும். ஆமாம் சார், நம்ம மேக்கப்புக்காக ஒரு காம்படிஷன் வைக்கல இங்கே. இப்போ அவருடைய ஹெல்த்தும் இருக்கும், அந்த மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நிறைய தடங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கும் போது இவ்வளோக்குள்ளே பண்ணதே வேற லெவலான விஷயம். ஏன்னா அந்த ஒவ்வொரு கெட்டப் மாற வேண்டியது இருக்குது, அவங்க போலீஸ்க்கு பயந்து மாற வேண்டியது இருக்கா. ஸோ அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. அருமையான விஷயம் சார். இந்த ஒரு மெசேஜை எல்லாரும் உள்வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக நாடு வேற லெவலாக இருக்கும். நான் ரொம்ப ஹாப்பியாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒரு இந்தியனாக ஃபீல் பண்ணுறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.